கோவையில் ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டிடியூட் சார்பாக யாதுமாகி நிற்பவள் 2வது சீசன் விழா நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவையில் பெண்களை தொழில் முனைவோர்களாக ஆக்கும் வகையில் ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டிடியூட் என்னும் பயிற்சி மையத்தை சுகுணா சண்முகம் நடத்தி வருகிறார். பெண்களை சுய தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் நோக்கத்தில் இந்த மையத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இதுபோன்ற சுய தொழில் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக 2வது ஆண்டாக யாதுமாகி நிற்பவள் என்னும் தலைப்பில் பெண்களுக்கான நிகழ்ச்சி கோவை பிளமேடு ஃபன்மால் வணிக மளாகத்தில் நடைபெற்றது. இதில் அம்மா மகள் ஜோடியாக கலந்து கொண்ட ஆடை அலங்கார அணிவகுப்பு, குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, சமையல் கலை நிகழ்ச்சி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அலங்கார அணிவகுப்பு என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சிற்றா இயக்குனர் பிரகாஷ் வாசுதேவன், பிரபல நடிகர் தீபக், பத்திரிகையாளர் வாசுகி ராஜா, யுஆர்எஃப் உலக சாதனை ஜூரி சியாஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் தங்களது சொந்த டிசைனில் தயாரித்த ஆடைகளை தங்களது குழந்தைகளுக்கு அணிவித்து அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வண்ணமயமான ஆடை அணிந்த மாற்றுத்திறனாளிகள் நடத்திய அணிவகுப்பு பார்வையாளர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபன் ரிபப்ளிக் மால்ல நம்மளோட இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா யாதுமாகி நிற்பவள் அப்படிங்கிற நேம்ல நம்ம இயர்லி ஒன்ஸ் இது பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்பவுமே மார்ச் மந்த் பண்ணுவோம். இந்த மந்த் இந்த இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்ல கோவிட் இஷ்யூஸ் இருந்ததுனால எங்களால் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த இயர் வந்து நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உமன்ஸ் படிக்கிற இன்ஸ்டியூட் தான், பெண்களுக்கான இன்ஸ்டியூட். ஸோ பெண்களுக்கான அந்த ஈவெண்ட் வந்து எக்காரணத்தை கொண்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அக்டோபரில் இந்த ஈவெண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட 5th இயர் கூட, அந்த செலிப்ரேஷனும் சேர்ந்து தான் இதில் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் காண்டஸ்ட் எல்லாமே வச்சுருந்தோம். மாம் அண்ட் மீ, ஃபேஷன் வாக்கு, கிட்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய காண்டஸ்ட் எல்லாமே வச்சுருந்தோம். ப்ளஸ் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபேஷன் வாக் வச்சுருக்கோம் நம்ம. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்து வாக் பண்ண போகிறாங்க. அதில் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்மளோட டிசைனர்ஸ் டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு வந்து தீபாவளி கிஃப்டாகவும் நம்ம அங்கேயே கொடுத்துட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் அதாவது 2022 நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு 43 பேர் வந்து என்டர்பிரினர் ஆகியிருக்காங்க. அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இதில் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பொண்ணுக்கு பெட்டி ஷாப் நம்ம வச்சு தரோம். அப்புறம் ஒருத்தங்களுக்கு மெஷின் தரோம். இது 5th இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக 5 பேருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அது எல்லாமே இந்த ஈவெண்ட்டில் நம்ம பண்ண போகிறோம்.